இன்றைக்கி காலையில் ஒரு பார்சல் வந்திருக்கே, என்ன பார்சலாக இருக்கும்னு அவசரமாக ஓடி வந்து ஃபஸ்ட்டால் பிரிச்சிடலான்னு சொல்லி அவசரமாக பிரிச்சுட்டு இருந்தேன். உடனே ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஆர்வமாக பிரிக்காத ஷால் பண்டல் தான் போட்டிருக்கேன், ஃபுல்லுமே டிசைனர் ஷால் தான். சரி பிரித்தது பிரிச்சுட்டா பிரித்து எடுத்து முடிச்சுன்னு எல்லாத்தையுமே வந்து பில் போட்டு வச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி அப்படியே பிரிச்சுட்டு உங்களுக்கும் காட்டிடலான்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம் என்னென்ன ஷால் இருக்குதுன்னு. நம்மக்கிட்ட எப்போவுமே டிசைனர் ஷால் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான நிறைய வெரைட்டியில் கிடைக்கும். எத்தனை வெரைட்டி வச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலரும் பிங்க் கலர் மட்டும் சீக்கிரமாகவே மூவ் ஆயிரும். மறுபடியும் நம்ம ஷால் வாங்க போகும்போது அந்த கலர்ஸ் அங்கேயும் கிடைக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிங்க்கும் கோல்டு மட்டும் எப்போவுமே கொஞ்சம் நிறையவே வாங்கும்போது வாங்கிடுவோம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டாக் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சிஃபான் மெட்டீரியலில் ரொம்பவே தொடர்க்கு ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக தான் இருந்தது. ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ராய்டிங் ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு சிம்பிளான சுடிதாருக்கெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கோல்டு ஷாலு ஒரு சில்வர் ஷாலு இது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம், எந்த இடத்துலையுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நிறைய பேர் கஸ்டமர் வந்து கேட்டுட்டு இது கிடைக்கவே இல்லை. ஒன்ஸ் ஒரு டைம் வந்தது, அப்புறம் அதை நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து கேட்டாங்க, அந்த மெட்டீரியல் மட்டும் கிடைக்கவே இல்லை. இது ஜிம்மர் பேண்ட்டு அந்த டைப்புக்கு போடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த பேண்ட்டும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் இந்த ஷாலும் அதுக்கு வேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ தான் கிடச்சிருக்கு, அது மட்டும் ஒரு 2-3 பண்டல் எக்ஸ்ட்ராவே போட்டு வந்துட்டார். மல்டி கலர் ஷாலு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஷால் மட்டும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த கீழே குஞ்சு தொங்குற இடத்துல மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு கோல்டு கலரில் ஃபுல்லுமே எம்ப்ராய்டிங் போட்டு ஒரு ஃப்ளவர் தொங்குற மாதிரி இருந்தது, பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஷால் தான், 2 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு 4 கலர்ஸ் மட்டும் எடுத்திருந்தார். இது க்ரீனும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. எல்லாமே சிஃபான் ஷால் தான், ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் நாங்கள் எப்போவுமே வாங்குவோம். குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெட் ஷால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, அதுங்கிட்ட இந்த நெட் ஷால் எடுத்துருக்கோம், ஓப்பன் பண்ணி காட்டிருப்பாருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு மெட்டீரியல் இருக்குது, நிறைய கலர்ஸும் இதில் வாங்கியிருந்தார். ரொம்ப சிம்பிளாக பார்க்குறக்கு போடுறதுக்கும் ஈஸியாக, ரேட்டும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது எல்லா கலர்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது, பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு. மெயின் கலர்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் மெயின் கோல்டன் ஷாலு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஜமிக்கி வச்சு பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. இதையும் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டிருப்பாருங்க. இது வந்து உங்களுக்கு பனாரஸ் அந்த ட்ரெஸ் போடும்போது எல்லாமே வந்து வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபங்க்ஷன் வேர்க்கெல்லாம் போடுறதுக்கு சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாக இருக்கும், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஒரு சின்னதாக ஒரு லைன்ஸ் போட்ட மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது, பாருங்கள் ஜமிக்கி வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. சந்திரமுகியில் வர ஜோதிகா மாதிரியே நெத்து சுட்டி ஒட்டியான அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இங்கே பாருங்கள் கோல்டன் ஷால், இங்கே பாருங்கள் ஒயிட் ஷால்னு ஒவ்வொன்றா பிரித்து போட்டு பார்த்துட்ருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.